சென்னையில் இன்னைக்கு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் வந்து 2318. நீங்கள் வந்து வெப்சைட்டில் தாராளமாக அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, TNFUSRC, இப்போ TNPSCலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த TNFUSRC கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இந்த வீடியோ பார்க்குறவங்க, இது வந்து வனத்துறை. இப்போ வனத்துறையில் பார்த்தீங்கன்னா 1161 வேக்கன்சி வந்து நாங்கள் விரைவிலேயே ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இப்போ அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1161 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் அண்டு ஃபாரஸ்டர் இந்த மாதிரி வேக்கன்சியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் பற்றி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நான். இதில் 10th குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் சொல்லுவாங்க. அதாவது இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக போலீஸ் ஜாப்பு தான். இதில் ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம். ஓகேவா, டோட்டலி போலீஸ் தான். 10th குவாலிஃபிகேஷன் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். இது வந்து கான்ஸ்டபிள் நம்ம சொல்கிறோம்ல பொதுவாக, அந்த மாதிரி தான், அந்த ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 12th குவாலிஃபிகேஷன். இப்போ நம்ம அந்த காமன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து 8th சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் மாதிரி. ஓகேவா, அடுத்து வந்து ஃபாரஸ்டர்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜ் இருக்குது. இப்போ காமன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரேஞ்சில் உள்ளது. அதுதான் வாட்சர், கார்டு, அப்புறம் ஃபாரஸ்டர். பட் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகே. பட் இதை பற்றி TNFUSRC அந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நம்ம எதிர்பார்க்கலாம்னா பொங்கலுக்கு பிஃபோராகவே வரும் எதிர்பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம். இவ்வளோ வேக்கன்சி, 800 வேக்கன்சி இருக்குது, 1200 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி. அது வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது வந்து ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு, அது வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கிடையாது, ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு. அது ப்ரெஸ் பீப்புள் மூலமாக வெளியிடக்கூடிய அது ஒரு பத்திரிக்கை செய்தி தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஓகேவா, அதனால் பொங்கலுக்கு பிஃபோராகவே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக TNFUSRC சைட்லேருந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ் புக்கு 10th சயின்ஸ் புக்கு ஃபுல் ஃபோக்கஸ் போடுங்க. இந்த ரெண்டு புக்கையுமே நல்லா தரோவாக கவர் பண்ணுங்கள். சிலபஸில் அது இருக்குது இது இருக்குலாம் பார்க்காம 9th 10th சயின்ஸ் புக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ், அதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை நல்லா படிங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பேஜில் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். நம்முடைய டெலகிராம் குரூப்பில் அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேஜ்லாம் ஃப்யூச்சரில் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம்.